தீபாவளி கலெக்ஷனும் கோடி மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டிநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். தமிழகத்தில் அனைத்து மக்களுக்கும் எதிரான ஆட்சியாக திமுக உள்ளதாக கூறிய தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்ததால் முதல் கையெழுத்து ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட கோவில்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டுள்ள கடவுள் மறுப்பு வாசகங்கள் அடங்கிய சிலைகள் அகற்றப்பட்டு ஆழ்வார், திருவள்ளுவர் உள்ளிட்டோரின் சிலை வைக்கப்படும் என்றார். இதற்கு குட்டிக்கரணம் அடித்தாலும், எத்தனை ஐடி இடி ரெய்டுகள் நடந்தாலும், கிழக்கில் உதிக்கும் சூரியன் மேற்கில் உதித்தாலும் தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வர முடியாது என அமைச்சர் சேகர் பாபு பதிலடி கொடுத்துள்ளார். இதே கோயிலுக்கு வெளியே அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 1967 ஒரு பலகையை வைத்திருக்கின்றார். என்ன வச்சிருக்கிறாங்க? கடவுளை நம்பவா முட்டாள், ஏமாளி, அதனால கடவுளை யாரும் நம்பாதீங்கன்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோவிலுமே அவர்கள் இது போல் ஒரு பெரிய ஒரு சாதனையை செய்தது போல் ஒரு கம்பத்தை வைத்து கொடியை ஏற்றி வைத்திருக்கின்றார். ஆனா இந்துக்கள் நாம் அமைதியான வழியிலே அறவழியில வாழ்க்கையை வாழ்றவோம். அதனால் இன்னைக்கு இந்த ஸ்ரீரங்கத்தினுடைய மண்ணிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி உறுதி எடுத்துக் கொள்கிறது. தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வரும் பொழுது முதல் வேளை அந்த கம்பரத்தை அப்புறப்படுத்தி நம்முடைய ஆழ்வார்களிலிருந்து நாயன்மார்களிலிருந்து அவர்களுடைய சிலை எங்கே வைக்கப்படும்? தமிழ் புலவர்களுடைய சிலை வைக்கப்படும். தமிழ் புலவர் திருவள்ளுவருடைய சிலை வைக்கப்படும். நம்முடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட வீரர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுடைய சிலையை வைத்து வழிபடுமோ தவிர, கடவுளை நம்பவரன் முட்டாள் என்று சொல்லக்கூடிய சிலையை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த முதல் நொடியிலே பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இருக்க எல்லா கோயிலையும் அகற்றி காட்டுவோம். அதே போல இந்து அறநிலைத்துறை என்கின்ற அமைச்சரவை இருக்காது. முதல் நாளிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது ஸ்ரீரங்கம் மண்ணிலிருந்து நம்முடைய தலைவர்கள் அனைவரும் இந்த மேடையிலிருந்து நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்து அறநிலைத்துறை என்கின்ற அமைச்சகத்தினுடைய கடைசி நாள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியினுடைய முதல் நாளாகத்தான் இருக்கும். சகோதர சகோதரிகள், இதே அரங்கநாதர் கோவில்ல தாமரை கோலம் போட்ட பொழுது ஏதோ பெரிய இந்தியா பாகிஸ்தான் மேட்சுக்கு பாகிஸ்தான் டி ஷர்ட் போட்டுட்டு நீங்க போன மாதிரி தாமரை கோலத்தை அழிப்பதற்காக அறநிலைத்துறையினுடைய அதிகாரிகள் படையெடுத்து அரங்கநாதர் கோயிலுக்கு வந்தான். அந்த முட்டாள்களுக்கு தெரியவில்லை இந்தியாவுடைய தேசிய பூ தாமரை. அந்த முட்டாள்களுக்கு தெரியவில்லை லட்சுமியும் சரஸ்வதியும் அமர்ந்திருப்பது தாமரை. அந்த முட்டாள்களுக்கு தெரியவில்லை ஒரு தாமரை அளித்தால் ஆயிரம் ஆயிரம் தாமரைகள் பூக்கும் என்பது தெரியவில்லை. முதல் கையெழுத்து என்று சொல்பவர் கிழக்கில் உதிக்கும் சூரியன் மேற்கில் வந்தாலும் வருமே தவிர, பாரதிய ஜனதாவிற்கு ஆட்சி அதிகாரம் என்பது தமிழகத்தில் எத்தனை குட்டிக்கரணங்கள் அடித்தாலும் சரி, எத்தனை ஐடி ரேடுகள் நடந்தாலும் சரி, எத்தனை ஈடிக்கல் ரேடுகள் நடந்தாலும் சரி, தமிழகத்தை பொறுத்தளவில் இது திராவிட மண். தமிழகத்தின் முதல்வர் மாண்புமிகு எங்களுடைய ஆருயிர் தலைவர் தளபதி அவர்கள் ஒரு இரும்பு மனிதர். தமிழகத்தில் இன்னொரு கால் நூற்றாண்டிற்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தவிர வேறு எந்த கட்சியும் ஆட்சி அமைப்பதற்கு நினைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு கூட ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவவில்லை. ஆகவே அண்ணாமலை போன்றவர்களுக்கு அதிகாரத்தில் கையெழுத்திடுகின்ற வாய்ப்பை தமிழக மக்கள் என்னாலும் வழங்க மாட்டார்கள். தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டிநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.